ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பஞ்சாங்கத்தில் வமன பௌர்ணமி என்று சில பௌர்ணமி திதிகள் குறிப்பிட்டிருக்கும். ஸ்ரீ காமகோடி பீடாதிபதிகள் அன்றைய தினம்தான் சவரம் செய்து கொள்வது சம்பிரதாயம். ஒரு வமன பௌர்ணமி அன்று மகா பெரியவாளுக்கு கடுமையான காய்ச்சல், அதனால் வமனம் செய்து கொள்ளவில்லை. ஒரு வமன பௌர்ணமி தவறினால் அடுத்த வமன பௌர்ணமி வரை காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். காய்ச்சல் காரணமாக முடி மழித்து கொள்ளாததால் பெரியவாளுக்கு தலைமுடியும் தாடியும் மிகவும் வளர்ந்துவிட்டன. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பெரியவாள் ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு தம்பதிகள் அவசர அவசரமாக தரிசனத்துக்கு வந்தார்கள். ஏராளமான முடியுடன் அமர்ந்திருந்த பெரியவாளை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. யாரோ சன்னியாசி என்று நினைத்து அவர்களை பார்த்து சுவாமிகள் எங்கே என்று கேட்டார்கள். பெரியவாள் கொஞ்சமும் பதற்றப்படாமல், சுவாமியைத்தான் தேடிக்கொண்டிருக்கேன், இருக்கும் இடம் தெரியவில்லை என்று இரு பொருள் துணிக்கு பதில் கூறினார். வந்தவர்களுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்று அவளுடன் வந்தால் அவர் இருக்கும் இடமே தெரியவில்லையாமே. எதிரே வந்த ஒரு தொண்டரிடம் விசாரித்தார்கள். மரத்தடியில் இருந்த பெரியவாளை சுட்டிக்காட்டி அதோ இருக்காளே என்று கூறியதும் தம்பதிகளுக்கு உடல் வளவளத்து விட்டது. எவ்வளவு பெரிய அபச்சாரம் செய்துவிட்டோம் என்று தவித்து கொண்டிருக்கும் போது பெரியவாளை அவர்களை கூப்பிட்டு அருகில் உட்கார சொன்னார்கள். தாடி ரொம்பவும் மலர்ந்து போச்சு, அதனால என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலே. நான் தான் உங்களை பயமுறுத்தி இருக்கேன். பரவாயில்லை, அவர்களுக்கு மன திருப்தி ஏற்படும் வரை சமாதானமாக பேசி பிரசாதம் கொடுத்தார்கள். பெரியவாளுக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவைகளை கண்டு ரசிக்க அணுக்கு தொண்டர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நமக்கும் தான்.